கனைத்தளன் கற்றமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லும் சேராக்கும் நச்செல்வன் தங்காய். முன்ன சொன்னது ஒரு அப்பாவை சொல்லி அப்பாவின் மூலமா பிரிஞ்சடைந்த பொண்ணை எழுப்பினான். ஏன் கோவலர்தம் பொற்குடியே ஆள் கோபாலர்களுக்கெல்லாம் செல்ல பெண்ணா இருக்க முடியாது பெண்ணேன்னு எழுப்பினான். இந்த பாசத்துல தமையன் இட்டு எழுப்புறேன். தகப்பனாராலே சில பேருக்கு பிரசித்தி, தமையனாலே சில பேருக்கு பிரசித்தி. அது சொல்லிச்சே என்னை பத்தி நான் சொல்லிக்கேன். இந்த சுவாமி தமையனாரும் மகா வியாபாரம் ஆகிட்டிருந்தேன் பால்யத்தே பரமத்து விட்டு. எனக்கு கொஞ்சம் அப்புறம் பால்யங்க அண்ணா 63 எழுத்துன்னு சொல்லிட்டுருந்தேன். கொஞ்சம் பால்யத்தே தான் பரமத்து விட்டு. என்னை பத்தி இஞ்சிமோடு எழுதி சின்ன நாராயணனை கூப்பிடு, நாராயண தம்பி கூப்பிடு, நாராயண சேர்ந்து திருநாமம், அந்த திருநாமம் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சுவாமிக்கு இந்த ஸ்தானம் வரணும், அவருடைய திருநாமம் உலகமும் ஒலிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஈஸ்வரங்களுக்கும் வேறே அவசியம். அதனால அந்த திருநாமத்தை நான் வச்சிருந்தா இந்த வியாஜத்திலேயாவது சுவாமியுடைய திருநாமம் உலகங்களுக்கு ஒருமையானது தான் வச்சுனேன். இஞ்சிமோட்டை கூரடிகள் ஸ்தானம் முடிச்சு தனியன் மேல்பாக்கு சுவாமி தான் தனியன் பண்ண. அப்போ நான் சொன்னேன் நாராயணன்னு அந்த எனக்கு நாராயணத்தின் மாதிரி பேர் வைங்கன்னு நான் சொன்னேன். அத்தை அங்கே பெரிய கிட்ட போய் எங்கேயா முக்கூரடிகிட்ட எல்லாம் அங்கே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் சின்ன பூஜை நாராயணா என்னன்னு. அப்புறம் அந்த சுவாமி சாச்சா தமிழ்நாடுகிட்ட ரொம்ப பக்தி உண்டு, தமிழ்நாடு தான் காப்பாத்தினர். அதில் தன்னாம பானம் தாசியம்னு அவளுடைய பேரை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு தாசியம் அடிமையாகிறது. அதாவது அந்த சுவாமி அப்படி ஆசைப்படுறாருன்னா அப்படியான அந்த திருநாமத்தையே வச்சுக்கிட்டு சாச்சு அவ்வளோ பர்மிஷன் வாங்கி அந்த பேரை வச்சுன்னு. சின்ன நாராயணா நச்செல்வன் தங்கா, அதில் அவருடைய தம்பி தான். அவர் அவருடைய ஆத்ம குணங்களும் அந்த குணங்களும் வராமல் போனால் கூட நாராயண் தம்பின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாக்கியம் பெற்றிருக்கேன். அந்த நச்செல்வன் தங்காய், செல்வன் தங்காய் இல்லை நச்செல்வன் தங்காய். எத்தனையோ செல்வங்கள் இருக்கு இல்லையா. ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த கால் சிதைய பாணியர் இம்மையிலே பிச்சுதான் கொள்வா. இது அர்த்தமே சொல்ல வேணும். திருநாரன் தாழ காலம் வர சிந்தித்தேன். வைரமுடைய ஞாபகம் கிரீடத்தை ஞாபகப்படுத்துறேன். திருநாரன் தாழ வேண்டாம், திருநாரன் திருமுடி நீங்களாம் மனத்து வைங்க. உற்சவருக்கு கிரீடம் மட்டும் தான் இருக்கேன், மூலவருக்கு யாரோ பண்றேன். 4 கிலோ தங்கம் எனக்கு வேண்டியது, 4 கிலோ தங்கம் அது 4 பிரிச்சு விட்டு நேரே சொன்னேன். அதனால திருநாரன் திருமுடிகள் அதை நினைவு வச்சிருந்தா போறோம். அந்த மாதிரியாக அந்த செல்வங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓடுற செல்வங்கள். ஒரு நாள் இருக்கும் செல்வம் சொல்றோம், நிலையான செல்வம். சாஹிஸ்தீர் அமிர்தா சதாம் அமிர்தா. இங்கே ஒரு பொண்ணுக்கு பேர் தான் கேட்டேன், இல்லை நம்ரதான்னு சொல்லிட்டு நம்ரதாவா நமிர்தாவான்னு கேட்டேன். சொல்லத்தில்ல நமிர்தா இருந்தாலும் அமிர்தான்னு அர்த்தம், நம்ரதானா வணங்கிய வடக்கம்னு அர்த்தம். அது ரெண்டு அர்த்தம் தான். அந்த மாதிரியாக சாஹிஸ்தீர் அமிர்தா சதாம் அமிர்தா, அது மரணம் இல்லாததான் அழிவில்லாத நச்செல்வம் தங்காய். பனித்தலை அப்படி கூப்பிடுறவர் பனித்தலை வீடு வாசல் கடையை பற்றி. இப்போ வாசல்கள் தந்துட்டார், இந்த பெட்ரூமுக்கு வந்திருக்கார். அங்கேயும் முத்தமாக தான் இருக்கு, அங்கெல்லாம் கூட மேலே கூரை இல்லை. வாசல் கடையை பற்றி பனித்தலை வீட தலைமையில பனி, கீழையெல்லாம் பால் வெள்ளம், ஹிருதயத்திலே பக்தி வெள்ளம், தலையில பனி வெள்ளம். அந்த வெள்ளத்தை போறவா ஏதாவது கும்பு கும்பட்டா பிடிச்சி போடலையோ, அந்த மாதிரி வாசக்கால் அந்த தாப்பாலை பிடிச்சிருந்து எழுந்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்க. பசுவெல்லாம் எப்படி கறக்கலன்னு கேட்டா அது அது என்ன பண்றது, பசுவே இவன் இன்னும் மாடு கறக்கவில்லை, ஆனாலும் மடியிலேருந்து பால் எல்லாம் கீழே போயிடும். எப்படின்னா கண்ணுக்குடி அங்க கட்டிருக்கா. நன்னா இந்த பாசுத்தை கவனிக்கணும். சாட்சாத் சர்வேஸ்வனான எம்பெருமான் ஜீவாத்மாக்கள் விஷயத்தில் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு புரியலன்னா இந்த ஆத்துல வந்து பசுக்களை பார்த்தா புரியும் உங்களுக்கு. பசுவனுடைய கண்ணு தரவே கண்ணுக்குட்டியை கட்டிருக்கான், பரமாத்மாவுடைய கண்ணு தரவே ஜீவாத்மாக்கள் பூலோகத்துல கட்டுப்பட்டுருக்கான். ஏன் சில கண்ணுக்குட்டில அங்கேயே பால் சாப்பிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்க வேண்டியிருக்க இந்த கண்ணுக்குட்டிலாம் கட்டிருக்கான் பார்த்தியா. நம்ம கிட்ட பரிபூர்ணமான சௌந்தரியம் ஐஸ்வர்யம் ஞானம் பலம் சௌசல்யம் சௌலபியங்கள்லாம் இருக்கே, இந்த குணத்தெல்லாம் ஒன்றுத்தையும் அனுபவிக்க தங்கிட்டு இருக்க பால் சாப்பிடாத கண்ணுக்குட்டி பட்டினியா இருக்கேன்றாப்புல. கிருபாத்வி பூதியிலே பரிபூர்ண பிரம்மானுபவம் நடவா நிற்க செய்தே தேசாந்திரம் சென்ற புத்தன் பக்கிலே பித்ருஹதயம் கிடக்குமா போலேன்னு சொல்றா சிவஜன பொருள். அந்த மாதிரியா நம்மை நோக்கி அவனுடைய திருவிழா இறங்குதான். அங்க இருக்கிற கண்ணுக்குட்டியை பார்த்து இந்த பசு தாய் பசி இறங்குறது. பூலோகத்துல ஜீவாத்மாக்களை வந்து பரமாத்மா இறங்குறான், அது கனைத்து. ஏன் அந்த மடியில மார்பில் கரம்பு கரம்பு இருந்தேன்னா கனைக்கும் பசுக்கு பால் கூட்டலாண்டு பால் கறங்குறது கொஞ்சம் நாழி ஆயிடுச்சுன்னா கத்துங்கள். அந்த மாதிரி பரமாத்மா அந்த ஜீவாத்மா வல்லையே ஆன்று அவன் அலத்தனான். அதாவது ஜீவாத்மா விஷயத்துல பரமாத்மா எப்படி இருக்கான்னு எல்லாம் ஒன்னு இதை பார்த்து அதை அவன் புரிஞ்சுக்கணும். கனைத்து இளங்கற்றருமை சாக்கா ஆமா யுவா யுவா குமாரும் யுவதிஷ்ட குமாரின்னு யுவா அகுமார் யுவா. ஆக கனைத்தளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி கன்றனை நம்ம எண்ணி
நாம் தான் தந்தைகள். நம்ம நினைச்சு இறங்கி ரொம்ப கிருபை பண்ணி இன்னொரு சுரந்து கிருபை பண்ணி தந்துக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர உபதேசத்தை எப்படி பண்ணலாம்? அது முலை வந்து ஆச்சாரியர் நேர பசு வாயிலிருந்து பால் கொடுத்தா நம்ம எடுத்து மாட்டோம். அந்த முலை வழியா வந்தாதான் பால் எடுத்துக்கும் இல்லையா? பசுனோட உடம்பு தான் மற்ற இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணி பால் எடுத்தா சாப்பிடலாமா? அது மடி வழி வந்தாதான் அது ஆச்சாரியா பெருமாளுடைய உபதேசம் இருந்தா கூட அது நேர பெருமாளுக்கிட்டே வந்ததுன்னா அது நன்னாரு. என் சமுத்திர ஜலம் நேர வந்தா நன்னாரு. அதுவே மேகத்தின் மூலமா வந்தா ஏதா சாமுத்திரம் அம்பா அப்தேஹி ஸ்பிருஷ்டமே திபோக்கியதான். அதே சமுத்திர ஜலம் தான் மேகங்கள் சமுத்திர தீர்த்தத்தை வாங்கி சர்வோபி ஜீவிமான தண்ணியாக உமிழ்வா போலன்னு சுவாமி சாகர். அந்த மாதிரி பகவான் பண்றதான உபதேசமா இருந்தா கூட அது ஆச்சாரியாளுடைய முகமா வந்தாதான் நமக்கு போக்கியமா இருக்கும். நினைந்து தெரிஞ்சு முலை வழியே முலை தான் ஆச்சாரியம் நின்று பால் சோர அவர் உபதேசம் அஞ்சு நிமிடம் சொல்லிட்டு போக மாட்டார். மணிக்கணக்கா உபதேசம் நின்று பால் சோர நினைத்து இல்லம் சேராக்கும் வீடெல்லாம் அந்த பால் சோறு தண்ணி கூட்டினா பால் கூட்டினா காஃபி கூட்டினா கூட தரையில அழுக்காதான் போடும் இல்லையா? இப்போ காஃபி கூட்டினா அழுக்கா போச்சு சொல்றாரு. வந்து போச்சுன்னு தோட்டில் ஒரு பெரிய பணக்காரத்து மாமி தோடு மங்களா இருக்கேன்னு தட்டாங்கிட்ட கொண்டு கொடுத்தான். அம்மா இல்லை எண்ணெய் இறங்கி போச்சுமா? நான் எண்ணெயா? நாங்களாம் எண்ணெயே சொல்ல மாட்டோம், நெய் தானே ஆத்து துருமாறுறோம். எண்ணெய் இறங்கி போச்சுன்னு சாதாரண ஏழைக்காரர் சொல்றாருன்னு சொல்றே, நாங்களாம் எண்ணெயே கையால் சொல்ல மாட்டோம், நெய் இறங்கி போச்சுன்னு சொல்ல வேண்டாமா? எண்ணெய் இறங்கி போச்சு, அது எண்ணெய் இறங்கினா நெய் இறங்கினா திம்மா போறதுக்கு. அந்த மாதிரியா பால் கூட்டினானா காஃபி கூட்டினானா தண்ணி கூட்டினானா? சரி சரி தானே. அந்த மாதிரியா நினைத்து முலவழியே நின்று பால் சோற நினைத்து இல்லம் சேராக்கும். அங்க உபதேசத்துல ஹிரதயம் தான் இல்லம் சுவாபதி. நினைத்துள்ளம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய். இந்த மாதிரியா பசுக்கள் எல்லாம் உரிய காலத்துல கறக்காத தன் கண்டுக்குட்டியை நினைச்சது நிறைய பாலை பீச்சி தரையெல்லாம் நினைச்சு செய்வது இது ஒரு பெரிய செல்வம். இதுவே செல்வம் இல்ல. இந்த பால் கையில கிடைச்சா அத்தனை மித்து பணமாக்கலாம். இந்த பணம் வீணா போறது, செல்வம் எல்லாம் வீணா போறது. இப்படி வீட்டெல்லாம் நினைக்க முடியாது பால் பெருகின்ற இதுவே செல்வம் இல்ல. இப்படி பெருக்குவதற்கு காரணமான செல்வத்தை உடையவன் பகவத் கைங்கரியத்தை உடையவன் இல்லையா? பகவத் கைங்கரி மட்டும்தான் இப்ப சீதாமான்னு பேரு. பெருமாள் ஆத்துல இருந்து எழுதியாச்சுன்னா காஞ்சிபுரத்துல எல்லா ஊர்லயுமே அத்தியாபகாலுக்கு திவ்யபுரம் அத்தியாபகாலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் உண்டு. பாராயண கால ரெஸ்டே பேர பண்ற பெருமாள் எழுச்சியே அந்த அதிர்வெட்டு போடச்சியே ஹரி ஓம்னு ஆரம்பிச்சுடான். காத்தால் எட்டு மேல் ராத்திரி எட்டு மேல் அந்த 16 மேல் போயிட்டு வந்து வாகனமண்டல பெருமாள் எழுட்டு அதுக்கப்புறம் சாத்து முறை பண்ணிட்டு தான் போவான். இப்போ அந்த நடுவில் விட்டு 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 கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அங்கே போய் சேர்வோம் இல்லையா? அந்த மாதிரி அந்தரங்க கைங்கரியம் பண்ணுறோம். பெருமாள் ஆற்றுலேருந்து கிளம்பியாச்சுன்னா சூரியம் தெருவில்லும் கொண்டு ஓடினா அவர் மேல் பட்டாடு எடுத்துக்குது, அவன் கையில் இருக்க செண்டு ஆயுதத்தை எடுத்துக்குது, இதெல்லாம் கூட போகிறான். அது பெருமாள் கிளம்பிச்சே கிளம்பணும். அவன் காட்டில் கொண்டு விட்டு இதெல்லாம் அங்கே பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் ஆற்றுல வந்து மாடு கறக்கணும். ஏன் பெருமாள் கைங்கரியம் பண்ணதுனால்தான் இப்படி உரிய காலத்திலே மாடு கறக்க முடியல. அந்த பகவத் கைங்கரி தான் நற்செல்வம். அப்படிப்பட்ட நற்செல்வனை உடைய நற்செல்வனுடைய தங்காய். அதனால அந்த உன் தமையன் கை பெருமாளுக்கு கைங்கிரி பண்ணி உரிய காலத்துல மாடு கறக்க முடியாது பண்ணி விடுறான் அப்படின்னு. இந்த மாடு கறக்காம இருக்கிறது காரணம் நச்செல். அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்காய் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீடு வாசல் கடைபத்தி இப்படி இருந்தோம். சரி வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் பேரை சொல்றதாதான் நான் வரல. கிருஷ்ணன் நாமே குழலை கொன்றேன். ஒருத்தங்கிட்ட ரொம்ப ஆசை வச்சு அவன் கிடைக்கலன்னா அவன் பேரையே சொல்லாது அப்படின்னு சொல்றோம். அந்த பிரணயமானது அந்த காதலாந்து கோபமாக மாறி போச்சு. கிருஷ்ணனுடைய பேரை சொல்றதான் நான் வரலேன்னு. பின்ன சரி ராமனுடைய பேரை சொல்றாரு. சினத்தினால் ராமன் மனத்துக்கினியான்னு ராமனை சொல்ற. ராமனை பேர் சொல்ல மனத்துக்கினியான். ஏன்னா கிருஷ்ணனை வேண்டான்னு சொன்னது என்ன காரணம் சொல்ற? மனசுக்கு பிடிக்கலன்னு தானே. எனக்கு மனசுக்கு பிடிக்கல கண்ணனை கண்டா அப்படின்னா ராமனை பேசலாம் அவனும் பிடிக்கா போட்டா என்ன பண்ணா? அதுக்காக மனத்துக்கினியான்னு அட்ஜெக்டிவ் இல்லை. கிருஷ்ணன் தானே பிடிக்கல. ஏன் எனக்கு இந்த இந்த பக்ஷணம் பிடிக்கல அப்படின்னா உனக்கு பிடிச்ச பக்ஷணம் போட்டு சாப்பிடேன். வேற பக்ஷணம் போட்டேன்னு சொன்னா அதுவும் பிடிக்கலன்னு சொல்லலாம். உனக்கு பிடிச்ச பக்ஷணம் போட்டுவானுக்க அது கட்டாயம் சாப்பிடலாம். அதனால மனசுக்கு இனியான்னு ராமனுக்கு ஒரு அடிக்கிட்டு. கண்ணன் அவன் மனத்துக்கு இனியான்னா வியாக்கியானம் பண்ணார் மனோளமான் பெரியாழ்வார் திருமணில. கண்ணுக்கு இனியானி காரணத்தோட கண்டின் பின் போக்கினேன் எல்லே பாவமேன்னு ஆள் திரு பெரியாழ்வார் கண்ணுக்கு இனியானி வியாக்கியானம் பண்ணார். ராம் கண்ணன் கண்ணுக்கு இனிவன், ராமன் மனத்துக்கு இனிவன். கண்ணுக்கு மட்டும்தான் இனிவன். என்ன அது ரொம்ப அழகு. பெண்களை வருத்தி அவள் நெஞ்சு துடுக்கும்படிபடியாக மனத்துக்கு இன்னாதவனாயினும் விட முடியாதது திருஷ்டிப்புறையனாயிருக்கும் அவன் வியாக்கியானம் பண்ணாரு மனோலகமணி. அவன் பண்ற உபதிரவத்தை பார்த்தா அந்த பெண்கள் விஷயத்துல அவளை துடி எரிந்து அவளை உபதிரவம் பண்ணி
போரும் போரும் கண்ணனை கனாவை கூட நினைக்க கூடாதுன்னு அவ்வளவு உபத்திரம் பண்றான். ஆனாலும் கண்ணா கண்ணான்னு இந்த பசங்க மானம் இல்லாத அவருடைய சுற்றி, ஏன்னா கண்ணுக்கு நீ அது நெஞ்சுக்கு நீ இல்ல பெற்று வேம்பேயாக வளர்த்தாளே. ஒரு பையனை ஒரு பொண்ணை சரியா வளர்க்கலன்னா அம்மாவோட சேர்த்து வைக்கிறா போல, உங்க அம்மா நன்னா உங்களை பெற்றாலேன்னு அதே போல பொண்ணுக்கும் உரிமை உண்டோ இல்லையா, பையன் சரியா இல்லைன்னாக்க வந்த பணத்தெல்லாம் வாங்கி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வருங்கையோடு வந்தா உங்க அம்மா நன்னா பெற்றாள் அவங்கள, ஏன் இவ வெய்ய கூடாதுன்னா வெய்யது புருஷனு தான் உரிமை உண்டா எல்லாம் செய்யலாம். அது நன்னா வளர்த்தா அப்பா அம்மாவுக்கு போய் சேரும், இல்லைன்னா அது கொண்டாட மாட்டா, இல்லைன்னு வெய்வா உங்க அப்பா அம்மா நன்னா வளர்த்தா. அது ஏ ஆண்டாள் இருக்காளே மாமியார் நன்னா வெய்யா வெற்ற வெற்ற வெறுதே வேம்பே யார் வளர்த்தாளே, இப்படியாவது ஒரு பிள்ளையை பெற்றிருப்பார் அப்படின்ட்டு அவன் மனசால நினைச்சா. ஆனா கண்ணுக்கு பார்த்தா கொழுகொழு நல்லா இருந்தாலும் திருஷ்டி பிரியன், அவன் கண்ணுக்கு இனிவன் மனத்துக்கு பிரியன். ராமன் மனத்துக்கு இனிவன், கண்ணுக்கு இனிவன் தான், ஆனா அடுத்தாப கிருஷ்ணனுக்கு அடுத்துதான். அந்த மாதிரி மனத்துக்கு இனியானே, மனத்துக்கு இனிவன் சொன்னா என்ன காரணத்தினாலே மனத்துக்கு இனிவன் அப்படின்னு கேட்டா, தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவம் பபுவர்ஷா வைத்திய. மகர்ஷிக்கு ஆனந்தத்தை கொடுத்தான், எப்படி ஆனந்தத்தை கொடுத்தான்னா சத்ருக்களை வதம் பண்ணிதானே. அதே போல தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானி பாடவும் நீ வாய்கரவாய். இது சீத்தைக்கு மட்டும் இல்ல, ராவண வதம் பண்ணத்தான் யாருக்கு லாபம், சீத்தைக்கு மட்டுமா எல்லா லோகங்களும் சத்தோட தடைஞ்சது. அங்க தண்டகாலத்துல கரதோஷம் வந்த ஆனவுடனே ரிஷிகள்லாம் ஆசீர்வாதம் பண்ணலாம். முதல் ஆசீர்வாதம் கூனிக்கு, அந்த கூனி கலகம் பண்ணலன்னா ராமனுக்கு பட்டாபிடியம் நடந்து அப்படியே காமா உட்காந்துருப்பான் இல்லையா. அதுல ராமாயணம் 40 நாள் 50 நாள் சொல்லி சம்பாதனை பண்ற கூனிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பாதனை பண்ணும். அந்த ராமாயணத்துல எது யாதிருச்சியமா இருந்த சம்பவம் ரெண்டே ரெண்டு தான், அந்த ரெண்டு சம்பவம் நடக்கலன்னா ராமாயணம் மேல ஓடியே ஓடிடும். அந்த எதிர்ச்சியான்ற பதம் அந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு. பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா கூனி மாடிக்கே போனது கிடையாது, பட்டாபிடித்த போனா லோகமெல்லாம் ஊரெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மாடி போய் ஏறி பார்த்தா என்ன அலங்காரம் கேட்டா ராவன் பட்டாபிடியா, உடனே இறங்கி வந்து நேர கைகையை கிட்ட கலகம் பண்ணான். உடனே பட்டாபிடி வந்து போச்சு. ஆரணி காண்டம் அப்புறம் கிருஷ்ணந்தா காண்டம் சுந்தர காண்டம்லாம் வளர்ந்தது இல்லையா, ஆரணி காண்டம்லாம் வளர்ந்தது. அங்க எதிர்ச்சியான பதம் போட்டா, இது யாதிர்ச்சியமான சந்தர்ப்பம், அவள் பூனி மாடியில ஏறலன்னா சரி போனாலும் இல்லையா. அங்க காமா 15 வருஷம் இருந்த 14 வருஷமா 14 வருஷம் அந்த காட்டுல இருந்து சும்மா திரும்பி வந்தான்னா ஆரணி காண்டத்தோடு முடிஞ்சு போடும், கிருஷ்ணந்தா காண்டம்லாம் வேண்டாம். ஆரண்ய காட்டுறது யாதிர்ச்சியமான சந்தர்ப்பம், தன் தேசம் ராட்சசி காய்ச்சது ஆஜகாம எதிர்ச்சையா காமா உட்காந்துருச்சு. அங்க இருந்து சூர்பனைக்கு வந்தா தற்செயலா வந்தா உடனே கிருஷ்ணந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம். அதனால ராமாயணத்துல பிரதானமா உபகாரம் பண்ண வேண்டியது சூர்பனைக்கும் அவளுக்கும் தனின்னு சொல்லி அவளையும் நமஸ்காரம் பண்ணுங்க. தூமொழி படமான் இறக்கம் அண்மையின்றோ இன்று பறக்கும் தொல்பொருள் ராமன் அமுதனி பருகின்றது உலகம் அறக்கர் பாவம் அல்லவர் ஏற்றிய அறனும் துறக்க தூமொழி மடமான் இறக்கம் துறந்தனால் தூமொழி மடமான் அவருடைய இறக்கம் அண்மை என்றோ அந்த சூர்பனை அது கைகேயினுடைய இறக்கம் இல்லாதன்னுதானே ராமாயணத்துக்கு பிரதான கைகேய்க்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவோம். ராமனே சொல்றான் அங்க சத்ருசுமார் ஆயிடுத்து பண்ணி பட்டாபிடியும் தீர்த்தம் மாட்டுப்போ ஷவரம் பண்ணுபோ அலங்காரம்லாம் பண்ணுபோன்றான் விபீஷன். நமயஸ்நானம் போமதம் வஸ்திரா ஞாபகார்ஜா கம்பினா கேகையை புத்திரம் பரதம் தர்மஜம். இப்பதான் கைகேயை நினைக்கிறான். சில பேர் நினைக்கிச்ச சரி ஷார்ட்டு வெத்தலை போட்டு சௌக்கியமா கிரஸ்தா இருந்தா வெத்தலை போட்டுனா அவள் வாங்க முடியும், வெத்தலை போட்டு சௌக்கியமா இருந்துச்சு அவளை நினைக்கணும். சில பேர் நினைக்கிச்சே பத்துண்டு இருந்துச்சு நினைக்கணும். அந்த மாதிரி இந்த கைகையை எப்படா நினைக்கிறான்னு கேட்டான். ராவண வதம் ஆகி தேவத்தெல்லாம் புஷ்ப வருஷம் படிச்சு பெருமாளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருக்கா. அந்த சந்தோஷமான சமயத்துல அவர் நினைக்கிறார், நமக்கு வந்த இத்தனை போடக்கும் நடுவில் ஆட்சி என்றோ காரணம், நடுவில் ஆட்சின்னு பேர் அவள் கடைசி பொண்டாட்டி தான் அவள் நடுவில் இருக்கு கசூல்ல, ரெண்டாவது தான் சுமித்ர, மூணாவது வீடு அகமதாபாத்ல சீதாங்க உற்சவம் இருக்கு. அங்க உபன்யாசம் பண்ணேன். இந்த பங்கூர் அவ குடும்பத்தை சேர்ந்தா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கும், பார்க்கிட்டு துரு துன்னு இருக்கும், கல்யாணம் ஆயிட்டு இல்லாம இந்த மாதிரி கைகேயை மூணாவது மாட்டு, அது ரெண்டாவது மாட்டு பொண்ணு அந்த இடத்துல. நான் அந்த கைகேயை மூணாவது ஆம்பியாதான் அப்படின்னு சொன்னேன். என்ன எல்லாரும் நான் ரெண்டாவதா இருந்தாலும் அவளை ரெண்டாவது கைகேயி கைகேன்னு சொல்லிட்டுருக்கா என்ன, இப்ப நான் பொழைச்சேன் கைகையை ரெண்டாவது தசரதனுக்கு ரெண்டாவது மாட்டு பொண்ணு இல்லை, தசரதன் ரெண்டாவது பத்து இல்லையே, அவள் மூணாவது தானே அப்படின்னு சொன்னாலும் நான் போல சேர்ந்து வந்து பொண்ணு. அந்த மாதிரி ரெண்டாவது ஆம்பியாள் நினைச்சிருந்து கைகையை ரெண்டாவது ஆம்பியாள் நினைச்சிருந்து எல்லாம் கைகை கைன்னு சொல்லிட்டு போலாம். அந்த மாதிரி சொல்லுது, அந்த மாதிரியா தனக்கு வந்த புழக்கெல்லாம் கைகையில் தான் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியா சினத்தினா தென்னிலங்கை கோமான செற்ற மனத்துக்கு
இந்த ராவண வதம் பண்ணத்தான் சீதைக்கு மட்டும் இல்ல லோகத்துக்கே இனியும் மாறிட்டுக்கெல்லாம் இனியும் இல்லையா. அந்த மாதிரி தன்னிலங்கை கோமா நீ சத்திர மனத்துக்கு இனியானை பாடும் நீ வாய்தரவாய் அதுல கிருஷ்ணன் பத்தி பாடல. அந்த ராவணன் எப்படி வதம் பண்ணா சக்கரத்தினாலயா சங்கத்தினாலயா வந்துட்டாள். திரு பாஷ்யகார் இத்தனை குணங்கள் காட்டுறாரு அந்த குணத்தாலயா கௌசல்ய வாத்சல்ய மார்த்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்திய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதான் சொல்றாரு. இதுல இந்த குணத்துல ஏதாவது ஒண்ணு உபயோகப்படுதா? உபயோகம் இல்லாத குணத்தையே பாஷ்யகார் அடிக்கிறாரு தவிர நமக்கு உபயோகப்பட கொடுத்து விட்ட அதுக்காக தான் கோபம் தான். அந்த சமப்பராஜ் கோபத்தை பத்தி 70 பக்கம் எது அது 70 பக்கம் நீண்டு போந்து என்னை பத்தி கோபா கோபிச்சுக்காதோ கோபத்தை பத்தி கோபிச்சுக்கோங்கோ அந்த கோபம் அந்த மாதிரி 70 பக்கம் எழுதி கொடுத்துன்னு சொன்னேன். அந்த கோபம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே வரப்போகுது அறிவுற்று தீ விழித்து வேறுமையில் பொங்கானிச்ச அந்த சிம்மமானது கோபத்தோடு தீ விழிக்கிறா போல நீ தீ விழிச்சு கோபத்தோடணும் அந்த கோபத்தோடு செய்யணும்னா என்ன பைத்தியகார மாதிரி கோபத்தோடு விழிச்சு ஒருத்த போய் பார்ப்பாளா? யாராவது ஒரு காட்சிக்காக போறேன் ரொம்ப கோபத்தோடு சரி கோபம் ஆகட்டும் அப்புறம் மட்டும்தான் சொல்லுவார். இவள் பிறவாள் கோபத்தோடு பார்க்கணும்னாரு சொல்ற. மற்ற பேர் எல்லாம் கோபத்தை வேண்டாம் அப்புறம் போறேன்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்து ஏதோ பிரயோஜனத்தை அபேட்சிச்சிருந்தா. ஏன் இவா இங்க டொனேஷனுக்காக போன வயிறு முடிக்கா இந்த பெருமாள் கிட்டதான் ரொம்ப கோபத்தோடு இருந்தா 1 கிராம் காசு கூட வர கொஞ்சம் அப்புறம் சரியா வரலாம உபநேசம் கெடுத்து வச்சு கருக்கலாமே விட்டுருவோம் இல்லையா. இந்த சளி பொணி போடுவானா ஒண்ணு மாட்டம் கையில செட்டுவத்தை வச்சுட்டு கோபத்தோடு இருந்தா அதுவே எனக்கு பலம் போக்கியமா இருக்கு. நீ அப்படியே போஸ்ட் கூட போட்டோ விட்டுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆத்துக்காட்டை பிடித்தி இருந்துருக்குன்னா. அந்த மாதிரி நீ கோபிச்சுக்கணும் அத்தை ரசிக்கணும். கோபிச்சுக்கிறது நீயா இருக்கணும் ரசிக்கிறது நானா இருக்கணும். இவன் பொண்டாட்டி கோச்சாதான் இவன் ரசிப்பேன் பக்கத்தாத்து காரி பொண்டாட்டி கோச்சுதான் ரசிப்பேனா? அதை ரசிக்கிறதுக்கும் உறவு வேணும் கோபிச்சதுக்கும் உறவு வேணும் புரியுதா? அது அந்த மாதிரி கோபிச்சுக்கிறது நீயா இருக்கணும் அதை ரசிக்கிறது நானா இருக்கணும். அந்த மாதிரி சினத்தினால் தென்னிலங்கை கோபான சேற்ற இத்தனை கல்யாண குணங்கள ஒரு கல்யாண குணம் கூட ராவணன் வந்து உபயோகப்படும். இந்த கோபம் தான் உபயோகம். அந்த சினத்தினால் தென்னிலங்கை கோபான சேற்ற அந்த சின்னம் எங்கேருந்து வந்து ராவணன் கிடையாது. அந்த கோபம் ஆகாரிய தீவிரம் திருஷ்டுவா பரவசாத்வம் தத்தோ ராம மகாதேஜா கோபஸ்ய வசமே இவான் திருஷ்டுவா பரவசாத்வம் அப்படின்னு தான் சரி. தத்தோ ராம மகாதேஜா தத்தோ ராம மகாதேஜா ராவணே இந்த கிருத்தம் பண்ணம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அது அப்படி சொல்றேன் சொல்றேன். தத்தோ ராம ஏண்டா கோபம் வந்ததுன்னு கேட்ட சினத்தினால் தென்னிலங்கை கோபான சேற்ற நக்ருஜத்தி அபிஷப் கோபி அவன் விஷாவோ கோபம் வராது ராமன் அப்படிப்பட்ட கோபம் எங்கே இருந்தா வந்தது திருஷ்டுவா புலகசார்தூலம் ராவணேன கிருதப்பணம் திருஷ்டுவா உதாரணம் சொன்னதான் புரியும். தங்காத்து பையன் சின்ன குழந்தை அது ஆற்றுல தான் இருக்கு தத்தி தத்தி சரியா நடக்கமல்ல தத்தி தத்தி வாசல்ல போய் கீழே விழுந்து முட்டியெல்லாம் பேத்துடும் தினம் முட்டியும் பேத்துக்கும் அது தையல் கூட போடுவான் யாரு கோச்சிக்கிறது? பக்கத்தாத்து பையன் அது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான் அது கொஞ்சம் போரும் கிள்ளி எடுத்து ஓ பக்தாத்து பையன் என் குழந்தை கொண்டு கொடுத்துன்னு கத்துவான். ஏன் அந்த அந்த முத்தம் குடிச்சா கொஞ்சம் நகம் பட்டு கொடுத்து சிவந்து போச்சு அவ்வளவுதான் வரணும் இல்லை அந்த நகம் வரணும் பட்டு போல இதை பார்த்து என் பையன் பக்தாத்து பையன் என் குழந்தை கொண்டு விடணும் இது உடம்புலாம் காயம்பட்டுருக்குத இது யாருக்கு தப்பு சொல்ல முடியும் அதை பார்த்து கோபம் கிடையாது. இது இந்த பையனே பண்ணிடுது என் பையன் பார்த்தியா துரு துரு நடந்து முழங்காலாம் ஒரே ரணமாக்கிட்டு இது பெருமையா காமிச்சுருப்பான். இந்த இந்த ரணத்துலாம் பார்த்தா கோபம் வராது. இந்த பக்கத்தாத்து பையன் கொஞ்சம் போரும் அப்படி கடிச்சுடுத்து அதுல புரியுதா தான் அது குரங்கு உடம்பு முழுக்க புண்ணும். இந்த குரங்கு தான் உடம்பு கிள்ளி கிளி தானா புண்ணாய்க்கும் அந்த குரங்கு புண்ணுன்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி குரங்கு உடம்புல முழுக்க புண்ணு அது தானா பண்ற புண்ணு அந்த புண்ணை பார்த்துட்டு கோபம் வராது. அது யாருக்கு வந்து கோச்சிக்கிறது? அந்த ராவணன் பானம் போனா கொஞ்சம் போரும் மேல் தோல் பிஞ்சிருந்து அதை பார்த்துட்டு கோபம் கொடுத்தான். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா கண்ண அடிச்சான் தவன் உடம்புலாம் பிஞ்சி ரத்தம் கொட்டுறது இதுல கோபம் இல்ல. சதோ ராமோ மகாதேஜா ராவணே என கிருத்தம் பண்ண அண்டர்ல இது பண்ணி அதை எம்பசி அழித்து சொல்லுவோம் ராவணே என கிருத்தம் பண்ணும் திருஷ்மா புலகசார்த்துவம் அந்த பயல் அடிக்கிறதாவது என்னுடைய பக்தனுக்கு காயம் வருதாவது வந்ததுயா கோபம் தொலைஞ்சான். இப்படி பெருமாளை ஹனுமார் அடிக்கலன்னா ராகவனுக்கு கோபமே வந்துடாது அவனும் தொலைஞ்சிருக்க மாட்டான். இப்படி சினத்தினால் தென்னிலங்கை கோபான்னு சேர்த்த அந்த எப்படிப்பட்ட அஹோ அஹோரூபம் அஹோ அஹோரூபம் அஹோத்யுதி அஹோரூபம் அஹோ சௌரியம் அஹோ 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 அஹோத்யுதி அஹோ ராட்சசராஜ சர்வலக்ஷண யுக்ததா. ஹனுமன் போறான் ராவணனை பார்க்கான் நம்ம பெருமாள் வந்து இங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன ராஜ காம்பீரியம் என்ன ராஜ காம்பீரியம் அஹோரூபம் அஹோ சௌரியம் அஹோத்யுதி அந்த முகத்தை பிராமணன் அத்தியனம் பண்ணிருக்கான்
பட்ட பட்டையா பூஜி பூஜிட்டு இருக்கான். கர்மானுஷ்டானம் இல்லையா, அத்தியுதமான கர்மானுஷ்டானம், தவறவே மாட்டான். கடைசியில ராவணன் போயிட்டான், விபீஷணன் அழறான், அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுன்றார் பெருமாள். முதல்ல அண்ணா போயிட்டான்னு அழறான். அப்பதான் அந்த ராவனுடைய பிரபாவத்தான் சொல்றான், ஏஷோ அக்னிஹோத்ரீச்ச மகா தபாச்ச வேதாந்தகா கர்ம சுஜாகிரீவி அப்படின்னு ரொம்ப ஆசியம் சொல்றான். ஏஷோ அக்னிஹோத்ரி, பெரிய அக்னிஹோத்ரின்னு பேரு. மகா தபாச்ச பட்னி பசி, உபவாசம் தான் அஞ்சதே கிடையாது. மகா தபாச்ச வேதாந்த சாஸ்திர கரை கண்டவன், எல்லாம் உண்டு, நான்கு சாஸ்திரங்கள் உண்டு. 80 வருஷமா அப்பாவுக்கு தவசம் பண்ணிட்டு இருக்க, பூனலை மாத்திக்கிறது, இடத்த பலமா பண்ணுகிறது, தமிழ்ல சொல்லணும் மாத்திய பிராச்சீனா வீதி உபாதி பண்ணுறது சதுசாஸ்திர பண்டிதன். அந்த மாதிரி ஒரு தவசம் பண்றதுக்கு திண்டாடி போடும். அந்த கர்மானுஷ்டானத்துல அவ்வளவு பாத்துச்சே, சில பேர் தனி போடுறாங்கன்னா புசு புசுன்னு மூச்சு விட்டுண்டு அந்த ஒரு சாத்து ஜாதம் பண்றது, ஒரு தொகையிலிருந்து சாத்து ஜாதம் பண்றதுக்கு அப்படியே துத்தியாடும் குறிப்பிச்சு 200 பேர் கூட ஆயாசம். அந்த அனாயாசம் பண்ணும், அதுல கர்மானுஷ்டானம் பண்ணி கிடு கிடு கிடுன்னு பண்ணும். அந்த மாதிரி கர்மாக்களை பண்ணி கர்மசுச்சி அக்னி வீதியான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சர்வதேச வியாபாரம் அப்படிப்பட்டவனு பெருமாள் சொன்னா அதுக்கு உபயோகப்படுத்த கோபம் தான். தென்னிலங்கை கோமானி செத்த, தனக்கு சாவே வராதுன்னுச்சுன்னா, அப்படிப்பட்ட மனசுக்கினியானே ராவணன் தோஞ்சான்னா சர்வ பேருக்கும் மனசு தோணும். யார் யாருக்கிட்ட மேல சொல்றேன், அந்த மாதிரி தென்னிலங்கை கோமானி செத்த ஆறா உமுதாய் அலைகடல் கண் வளரும் நாராயணன் என்று இருப்பேன் ராமனேனாய் ஓராதே கொண்டான்றாய் உத்தவனார் தேவிதனை பாராயோ நம்மளுடைய மார்பலம் பட்டவலாம். ராவணன் போயிட்டான், எந்த பாப்பி என் பர்த்தாவுக்கு அவளுக்கு வைசவமே தனக்கு விசவாத்தன்மையே வராதுன்னு நினைச்சிருந்த அவள். என்னுடைய பர்த்தா ராவணன், என்னுடைய பிள்ளை இந்திரஜித், இப்படிலாம் இருக்குச்சு எனக்கு எங்கே இந்த வைசவம் வரப்போறதுன்னு நினைச்சிருந்தா. நான் எனக்கு வைசவமே அர்த்தம் புரியுதோ இல்லையா, அந்த விதவத்தன்மை வரப்போ வராதுன்னு நினைச்சிருந்தா. அப்படிப்பட்ட ஒத்து விட்டேன் வருத்தம். அந்த பர்த்தாவை போன வெய்யத்தானே வெய்யணும், வெய்யாத ஆறாவுதாய். அப்ப பர்த்தாவை பார்த்து போயிட்டேப்பா, இந்த ராமனு நான் ஆறாவதுன்னு நினைக்கிறேன்டா, அபரியாப்தாமிருந்து நினைக்கிறேன்டா. எப்போ பர்த்தா போய் தன் பர்த்தாவுக்கு கொண்டவனை வெய்ய வேண்டிய சமயத்துல மனத்துக்கு இனியானி மண்டோதரி மனசுக்கே இனிவனாயிட்டு இருந்தாங்க. அது எப்போ ராவண வதம் பண்ண பிறகு கூட. சர்வலோகேஸ்வர சாட்சாத்து லோகானாம் ஹிதகாமியா சர்வீஹி பரிவர்த்தோ தேவேஹி வாண்டத்து உபாகதேஹி சராட்சச பரிவாரம் ஹதவாம் ஸ்வாம் மகாத்யுதி வால்மீகி ராமாயணம். இந்த ராவண வதம் பண்ணா அப்படி பெருமாளுடைய முகத்தை பாரு, எவ்வளவு தேஜஸ். பிரம்மஹத்தியா தோஷம் வந்து விடுத்தோம்னு சொல்றான் சில பிரம்மஹத்தியர் வடநாட்டில். இப்ப மண்டோதரி சொல்றா ராவண வதம் பண்ணாட்டு பெருவாடி முகத்துக்கு தேஜ் சதிவா பூஜினார் மனத்துக்கினியானி. இந்த மாதிரி பர்த்தாவை எழுந்துருவா சொல்லுவா, அதுவும் எழுந்து 2-3 மாசம் ஆனால் பாத்துக்கல, மடியில கெடுத்து வச்சிருக்கா அந்த ராவணுடைய சரீரம். அவள் சொல்றா ஏன் அது ரொம்ப வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா அநாதி மத்திய நிதனா மாத பரமோ மகான் தமச பரமோதாதா சங்க சக்கரகதா ஆதரா சர்வீஹி பரிவர்த்தோ தேவி பானரத்துவ உபாங்க தேவி சராட்சத சர்வலோகேஸ்வர சாட்சாத்து லோகானாம் ஹிதகாமியா சராட்சத பரிவாரம் ஹதவாம் சுவாம் மகாத்ஜி. ஒன்னு மட்டும் இல்ல, உனக்கு கொலை போனாலும் அத்தனை பேரும் போனாலும் அவர் முகத்தை பாரு. இப்படி மனசுக்கு இனியானி பாடவும் நீ வாய் தரவாய். அதனால அப்படிப்பட்ட ராமனை பத்தி பாடுறோம், நீ வாய் மூன்று கூப்பிடுற அப்படி.